நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நாம் அணியும் செருப்பிற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பல பேருக்கும் குழப்பம் ஏற்பட்டிருக்கும். நாம் அணியும் செருப்பு ஷூ கூலிங் கிளாஸ் முதற்கொண்டு அனைத்தும் சனி பகவானுடைய காரகத்துவம் கொண்ட அம்சங்கள். அதனால்தான் இவர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் முறைகளும் அதனை பயன்படுத்தும் முறையிலும் கூட நம்முடைய தடைகளுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது. அப்படி நாம் அணியும் செருப்பு எந்த வகையில் நமக்கு தடையாக இருக்கும், அதனை எப்படி சரி செய்வது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இதுபோன்று பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. ஒருவருடைய செருப்பு சரியான அளவில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவருடைய வருமானம் தடைபடும். நீங்கள் அணியும் செருப்பு சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ உங்களுடைய சரியான அளவிற்கு இல்லாமல் தவறாக அமைந்துவிட்டால் அதனை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. வாங்கிவிட்டோம் என்பதற்காக அந்த செருப்பை பயன்படுத்தினால் உங்களுக்கு வருமான ரீதியான தடைகள் ஏற்படும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். நீங்கள் அணியும் ஷூ சாக்ஸ் போன்றவை கூட தொழிற்தடையை ஏற்படுத்தும் என்கிறது. உத்தியோகத்தில் கிடைக்க இருக்கும் பதவி உயர்வு போன்றவற்றை தடுத்து நிறுத்தும். நீங்கள் அணியும் சாக்ஸ் முழங்கால் வரை இருப்பது உங்களுக்கு துரதிருஷ்டத்தை சேர்க்கும். அதுபோலவே சாக்ஸ் கிழிந்து இருந்தாலோ அல்லது சிறிய ஓட்டை இருந்தாலும் அதனால் உங்களுக்கு முன்னேற்றம் என்பதே இருக்காது. செருப்பு ஷூ போன்றவை உங்களுக்கு அணியும் பொழுது கச்சிதமாக இல்லாமல் இருந்தால் எதிலும் முன்னேற்றம் என்பதே இருக்காது. தொழில் மற்றும் வியாபாரம் போன்ற விஷயங்களில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அணியும் செருப்பு பீத்த செருப்பு அல்லது அழுக்குடன் இருக்கும் செருப்பாக அணிந்தால் உங்களுக்கு வெற்றியில் நிறைய தடைகளும் ஏற்படும். இதனால் தோல்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஏதாவது ஒரு தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் அணியும் செருப்பை அது சரியாகவும் தூய்மையாகவும் இருப்பது அவசியம். பெண் பார்க்க செல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு உங்களை உடனே பிடித்து போக நீங்கள் அணியும் செருப்பு கூட ஒரு காரணமாக இருக்கும். அதனால் தான் புதிய செருப்பு அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்கிறார்கள். பெண் பார்க்க செல்லும் பொழுது உங்களுக்கு பொருத்தமான ஒரு புது செருப்பு அணிந்து தான் பாருங்களேன். நீங்கள் பார்க்க இருக்கும் பெண்ணுக்கு சட்டென உங்களை பிடித்து போகும். இதற்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு. மணமகளுக்கு புது செருப்பு வாங்கி கொடுப்பது கூட இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது. மணம் முடிந்த பிறகு புது மணப்பெண்ணிற்கு எல்லாவற்றையும் புது பொருட்களாக வாங்கி தரும் பொழுது கூடவே சேர்த்து செருப்பையும் புதுசாக வாங்கி கொடுப்பார்கள். இதனை நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள். மணமகளுக்கு இருக்கும் தோஷங்கள் நீங்கவும் ஒரு மனையிலிருந்து இன்னொரு மனைக்கு செல்ல இருக்கும் மணமகளுக்கு சனிபாவனுடைய பார்வையால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கவும் விலை உயர்ந்த புது செருப்பை வாங்கி கொடுக்கிறார்கள். இதே போல சம்பிரதாயங்களை பின்பற்றும் பொழுது பெரும்பாலும் மணமகன் வீட்டார் மணமகிற்கு செய்வது வழக்கம். கோவிலில் செருப்பு தொலைந்தால் மிகவும் நல்லது தான். இதனால் நம் கர்மாக்கள் தொலைந்தது என்று நினைத்துக் கொள்ளலாம். செருப்பு ஷூ சாக்ஸ் மட்டுமல்ல, நாம் அணியும் கூலிங் கிளாஸ் கூட சனிபாவனுடைய காரகத்துவம் பெற்றவே தான். அதனால் அதனை விலை மலிவாக வாங்கி அணியாமல் உங்கள் தகுதிக்கேற்ப விலை உயர்ந்தவற்றை வாங்கி அணிவது யோகத்தை தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.